வணக்கம். இன்றைக்கி ஒரு நாட்டுப்புற கதையை சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு இந்த கதையை முடிகிறப்ப உங்களுக்கு ஒரு படம் நினைவுக்கு வரலாம். அது வந்து சிவகார்த்திகேயனுடைய மான் கரத்தே படமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து. ஏன் அப்படின்னா, இது அப்படியான ஒரு கதைத்தன்மை கொண்டது தான் இந்த கதை. வந்து ஒரு ஊரில் ஒரு பானை செய்தவர் இருந்தார். வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய பானைகளை வந்து சக்கரத்துலேருந்து எடுத்து அழகாக வச்சுட்டு இரவு தூங்க போகிறவர் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு போயிட்டு அந்த பானைகளை மட்டம் தட்டுவார். அப்படி ஒரு நாள் காலையில் தூங்கி எந்திரிச்சு அவர் போயிட்டு அந்த பானைகளை மட்டம் தட்டுவதற்காக கையில் ஒரு பேட் மாதிரி வச்சுருக்கிறாரு. அதால் என்ன பண்ணுறாரு, அந்த இதில் வந்து ஓங்கி சமன்படுத்துறதுக்காக சுற்றி தட்டுறார். அப்போ தட்டின சமயத்தில் அந்த பானையுடைய ஈரத்தில் அந்த கொசுக்கள் உட்காந்துருந்துச்சு. ஏன்னா அந்த ஈரத்தில் தட்டுறப்ப தான் அந்த பானை சமமாக மாறும். அப்படி கொசுக்கள் இருந்தப்போ ஒரு அடி அடிக்கிறாரு, ஒரே அடியில் ஒரு 100 கொசுக்கள் இறந்து போகின்றன. இன்னொரு அடி அடிக்கிறாரு, இன்னொரு 100 கொசு இறந்து போகுது. இது முடிச்சுட்டு உள்ளே வந்து வீட்டில் மனைவி இருந்தாங்க. மனைவி கிட்ட சொல்கிறாரு, தெரியுமாடி, இன்றைக்கி நான் வந்து அந்த பானையை ஓங்கி ஒரு அடி அடித்தேன், ஒரே அடியில் 100 கொசு செத்து போச்சு. இன்னொரு அடி அடித்தேன், இன்னொரு அடியில் 100 கொசு செத்து போச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அவங்க வீட்டம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அது ஏன்னு தெரில. அது அடுத்த நாள் காலையில் அந்த விடிஞ்ச பிறகு எந்திரிச்சு போயிட்டு நேராக அங்கே ஒரு அம்மாட்ட சொல்கிறப்ப, எங்கள் வீட்டுக்காரர் தெரியுமா பண்ணார், ஒரு அடி அடித்தார், ஒரு 100 கொசு செத்து போச்சு, இன்னொரு அடி அடித்தார், இன்னொரு 100 கொசு செத்து போச்சு அப்படின்னு சொல்லுது. ரொம்ப தூரத்துலேருந்து கேட்ட தண்ணி பிடிச்சிட்டு இருந்த ஒரு அம்மா காதில், இது என்னவாச்சுன்னா, யாரோ ஒன்று ஒரு அடி அடித்தானா, ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்களாம், இன்னொரு அடி அடித்தானா, இன்னொரு 100 பேர் செத்து போயிட்டாங்களாம் அப்படின்ற அந்த பேச்சு பரவ ஆரம்பித்தது. அப்படியே இந்த வதந்தி காட்டுத்தீ மாதிரி ஊர் முழுக்க பரவி கடைசியாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராஜா கிட்ட வரைக்கும் போய் சேர்ந்துச்சு. அங்கே இருக்கிற சேவகன் போய் சொல்கிறான், ராஜா நம்ம ஊரில் ஒரு மாபெரும் வீரன் இருக்கிறான், ஒரே அடி அடிப்பான், ஒரு 100 பேர் செத்து போவாங்க, இன்னொரு அடி அடிப்பான், இன்னொரு 100 பேர் செத்து போவாங்க அப்படின்னு சொல்கிறார். ராஜா சொல்கிறார், எனக்கே அவனை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, போய் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்றாரு. அழகாக போய் அவரை தூக்கிட்டு வராங்க. வந்து ராஜாக்கு முன்னாடி விடுறாங்க, பாயா நீ தான் இந்த நாட்டுடைய தலை சிறந்த வீரன், நீனே ஒரு அடி அடித்தான் 100 பேர் சாப்பாங்களாம் அப்படின்னு உடனே இவன் இல்லை அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே அவன் பொண்டாட்டி சொல்லுவோம், பாருங்க ஆமாம்மாங்க ஐயா, அவன் ஒரு அடி அடித்தார், 100 பேர் செத்து போனாங்க ஐயா அப்படின்ற. அப்போ ராஜா உடனே சொல்கிறாரு, நீங்கள் தான் இனிமேல் என்னுடைய நாட்டுடைய தளபதி, உங்களுக்காக தான் நான் வந்து காத்திருந்தேன் இவ்வளோ காலமாக, இப்படி ஒரு வீரனுக்காக தான் அப்படின்னு சொல்கிற ராஜா. வந்து அன்றைக்கி இரவு அவருக்கான எல்லா வசதிகளையும் தளபதிக்கான அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அவன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறான், என்னடி நீ மண் பொய் சொல்லிட்ட, அவரும் ஒத்துக்கிட்டார், என்னடி பண்ணுறதுன்னா இதுபாரு, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு போர் வர மாதிரி தெரியல, நம்ம வாழற வாழ்க்கை கஷ்டப்படுற வாழ்க்கை, ஒரு 2-3 வருஷத்துக்காவது இந்த ராஜ வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சுட்டே போகலாம், போர் வரன்னைக்கு அப்புறம் பிரச்சனை, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அந்த இவரும் ஒத்துக்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 வருஷம் நான் ஒரு 6 மாதம் போது நல்ல ராஜபோக வாழ்க்கை நல்லா வாழறாரு, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. வந்து ஒரு 6 மாதம் கழித்து ஒரு நாள் தூதுவன் ஓடி வரான், ராஜா ராஜா நம்ம நாட்டு மேலே படையெடுத்து எதிரி நாடு வந்துருச்சு அப்படின்னு உடனே ராஜா வந்து கவலைப்படாமல் இருக்கார். சுற்றி இருக்கிற மந்திரிகள்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. தளபதியும் அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. ராஜா சொல்கிறார், எதுக்கு நீ இப்போ இவ்வளோ கவலைப்படுற, நம்ம தளபதி தான் இருக்கிறாரு, ஒரு அடி அடித்தார்னா 100 பேர் செத்து போயிடுவான், இன்னொரு அடி அடித்தா இன்னொரு 100 பேர் செத்து போயிடுவோன்னே இவனுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சு. ராஜா என்ன சொல்கிறீங்கன்னா, தளபதி நீங்கள் தான் இந்த போரை வழி நடத்துறீங்க, போர்க்களத்துக்கு போங்க, எவ்வளோ வீரர்களையும் கூட்டுட்டு போங்க, எதிரி நாட்டை அடித்து துவம்சம் பண்ணிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்கிறார். வந்து ராஜா தளபதிக்கு ஒன்றும் புரியல, நேராக பண்ணாட்டிக்கிட்ட போகிறாரு, ஏய் என்னடி இப்படி அப்படின்னா, இந்த பாருங்க போர்க்களம் வந்துருச்சு, உங்கள் உயிர் உங்கள் கையில், நீங்கள் தான் உங்கள் உயிரை காப்பாற்றிக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன யோசிப்பீங்களோ யோசிங்க, அது உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டம்மா சொல்கிறாங்க. இவர் நேராக கிளம்பி போர்க்களத்தில் வந்து நிற்கிறாரு. குதிரைக்கு பக்கத்தில் இவர் நிற்கிறாரு, குதிரை மேலே கூட இல்லை. எதிரி நாட்டு வீரர்கள்லாம் ஒரு மாதிரி சலசலப்போட இருக்கிறாங்க. இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவருடைய வீரர்கள்லாம் ரொம்ப ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதிர்நாட்டு வீரர் சொல்கிறாரு, அதுவும் இருக்கிறாருல்ல, அவன் அந்த தளபதி தான் பெரியாளா, ஒரு அடி அடித்தா 100 பேர் செத்து போயிடுவாங்க, இன்னொரு அடி அடித்தா இன்னொரு 100 பேர் செத்து போவாங்க, அப்பேற்பட்ட மாபெரும் வீரன் அவர் அப்படின்றாங்க. இவன் பின்னாடி இருக்கிற வீரர்லாம், நம்ம தளபதி இருக்கிறப்ப நமக்கு என்ன கவலை இருக்குது, எல்லாமே அவரே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி இவங்களோட வீரர்கள் சொல்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. போர் தொடங்கும் போது பாகுபலி மாதிரி நடுவில் நிறைய பனைமரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்த போர்க்களை அந்த காட்சி அப்படி விரியுது. என்ன போர்க்களத்து இந்த காலத்து அப்படி தான் இருக்கும். அப்போ இவன் சொல்கிறான், எப்படியும் வாழ்ந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை தான், செத்தாலும் நமக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், குதிரைக்கு பக்கத்தில் நின்னவன் 2 வீரர்களை அப்படி கையெடுத்து கூப்பிட்றான், வாங்க அப்படின்ட்டு. என்னை அலாக்கா தூக்கி அப்படியே குதிரை மேலே உட்கார வைக்கிறீங்க,
நல்ல அந்த பட்டையான கயிறு எடுத்து குதிரையோட என்ன சேர்த்து பிடிச்சி கட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறான். யாருக்குமே ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்னு உடனே பின்னாடி இருக்கிற இன்னொருத்த சொல்கிறான், அது ராஜா ஒரு தளபதியோட டெக்னிக், அது நீ பண்ணு, அவர் வந்து அதெல்லாம் சரியாக தான் செய்வார் அப்படின்றான். உண்மையிலுமே உனக்கு குதிரை யார தெரியாது, அதான் பிரச்சனை. சரின்னு சொல்லிட்டு அலாக்கா தூக்கி உனக்கு குதிரை மேலே உட்கார வைக்கிறாங்க. ஒரு நீண்ட கயிறோட சேர்த்து இவனை பிடிச்சி கட்டுறாங்க. ரெண்டு கையை மட்டும் விட்டுட்டு ரெண்டு கையிலையும் ரெண்டு கத்தியை கொடுங்கன்றார். ரெண்டு கத்தியை கொடுக்குறாங்க. அப்படியே மாபெரும் வீரனாக அவர் உட்கார்றாரு. எதிரி நாட்டு வீரர்கள்லாம் பார்க்குறாங்க, என்னையா என்னமோ புதுசான டெக்னிக்லாம் ஏதோ பண்ணுறான், உண்மையுமே அவன் மாபெரும் வீரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மன ரீதியாக அவங்க வந்து கொஞ்சம் வீக் ஆகிறாங்க வந்து இவனை பார்த்து. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறான், இந்த குதிரையை நீங்கள் முடுக்கி விடுங்க, இந்த குதிரை முடுக்கின அடுத்த நிமிஷம் நம்ம எல்லாரும் பிச்சுக்கிட்டு போகிறோம் அப்படின்றான் வந்து. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு கையில் அந்த கத்தி ஃபுல்லாக கட்டியாச்சு, கண்ணு மட்டும்தான் தெரியுது, எதுவுமே தெரியாத அளவுக்கு இழுத்து பிடிச்சி குதிரையோட கட்டிட்டாங்க. குதிரையை முடுக்கி விடுறாங்க. முடுக்கி விட்ட அடுத்த நிமிஷம் குதிரை காற்று மாதிரி பறக்குது. காற்று மாதிரி பறக்கிற அடுத்த நிமிஷம் அவன் மயக்கடைஞ்சிட்டான். குதிரை பிச்சுக்கிட்டு ஓடுது வேகமாக, அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஓடு 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 ஓடுறப்ப பனைமரங்களை கடந்து தான் ஓடணும். போன வேகத்தில் சட்டால்னு அந்த கை ரெண்டாக அடித்து ரெண்டு பனைமரத்தை இழுத்துக்கிட்டு ஓடின கையோட எதிர்நாட்டு வீரர்லாம் சொல்கிறான், டேய் உண்மையிலுமே வராமல் சாதாரணடா மாபெரும் வீரன்டா, ஓடுறா 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 அப்படின்னு சொன்னோடனே இழுத்துக்கிட்டு தலைதறிக்க எல்லாரும் ஓடுறாங்க. இந்த குதிரை நாலா பக்கமும் சுற்றுது. பின்னாடி இருந்த வீரர்கள்லாம் மெய்சில் இழுத்து போயிட்டான், டேய் நம்ம ராஜா நினச்ச மாதிரி, நம்ம தளபதி நினச்ச மாதிரி சாதாரண ஆள் இல்லை, எவ்வளோ பெரிய ஆள்டாமல் இவ்வளோ பேரையும் அவங்க அடித்து சாச்சு ஓட்டுறானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை நாலா பக்கமும் சுற்றி திரும்பி நேராக வந்து இவங்க பக்கம் நிற்குது. அவன் கிட்டத்தட்ட மயக்கம்தான், கயிறு அவுக்குறாங்க, மயக்கம் அப்படியே கீழே கீழே விழலாம். எல்லாரும் சொல்கிறாங்க, தளபதி உங்களை சாதாரணமாக நினச்சோம், உண்மை தான், நீங்கள் ஒரு அடி அடித்தா 100 பேர் செத்துருப்பாங்க தான், இன்னொரு அடி அடித்தா இன்னொரு 100 பேர் செத்துருப்பாங்க தான், பேர்பட்ட மா வீரனை போய் நாங்கள் குறையாக நினச்சிட்டோம் சில நேரங்களில், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அவரை நேராக ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜா அவரை கட்டி தழுவி ஆற அணைச்சி, பா உன்னை போல் ஒரு மாபெரும் வீரனத்தையும் நான் எதிர்பார்த்தேன், இந்தாயா நீ போய் உன்னுடைய இருக்கையில் உட்காரியா, உனக்கான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேயா, வாரி கொடுக்குறையா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா அவருக்கு வந்து இது பண்ணுறாரு. இதோட அந்த கதை நிறைவடையுது. இது ஒரு நாட்டுப்புற கதை, லாஜிக்லாம் கேட்கக்கூடாது. சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் சொல்லுவார், கிக் பாக்ஸராக லாஸ்ட்டில் வந்து பாக்ஸிங்கில் அவர் சொல்லுவார், லாஸ்ட்டில் வந்து அவர் சொல்லுவார், இது வந்து வீரம் வந்து ஒரு கோழி வந்து திடீர்னு தன்னுடைய குஞ்சுகளை ஒரு பறந்து தூக்கிட்டு போகிறப்ப எப்படி போய் பதற்றத்தோடு அடிக்குமோ அப்படி தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அவன் ஒரு சூப்பர்மேனாக எப்போனா மாறுவான் அப்படின்றதுக்கான ஒரு நாட்டுப்புற கதையாக இது சொல்லப்பட்டிருக்கு. கதையை கேளுங்க, கதையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.